வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். சமீப நாட்களாகவே உலகநாயகன் கமலஹாசன், சல்மான்கான், அட்லி இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வந்து செப்டம்பர் 21 அட்லியோட பிறந்த நாளில் முறையான அறிவிப்பு வெளியில் வரும் அப்படிங்கிற தகவல்கள் போயிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நேற்றுக்கு ஒரு தகவல் வந்தது. அது என்ன அப்படின்னா, நேற்றுக்கு வந்து ஓணம் பண்டிகை, அந்த ஓணம் பண்டிகையுடைய லஞ்சுக்காக, ஓணம் சாத்தியான்னு சொல்லுவாங்க, அந்த ஓணம் பண்டிகையோட லஞ்சுக்காக உலகநாயகன் கமலஹாசன் அட்லியை வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ அட்லி வந்து மதிய விருந்து சாப்பிட்றதுக்காக உலகநாயகனை சந்திக்க போகிறாரு. ஸோ ஃபைனல் நாட் ஆஃப் அதாவது ஃபைனல் நாடு ஓகே சொல்லணும் கமல் சாரு அப்படின்னு. அது முதல்ல வந்து சல்மான்கான் உலகநாயகன்கிட்ட பேசினதாகவும், அதுக்கு பிறகு இவர் நேரடியாக போய் உலகநாயகனை மீட் பண்ணதாகவும் அந்த தகவல்கள் சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல் நாடு அவர் சொல்லிட்டாருன்னா, கப்பல் ஆஃப் டேஸில் வந்து அதனுடைய அறிவிப்பு, அது சம்மந்தமான இவ்வளோ என்ன நடந்தது, என்ன பேசினாங்கன்னு வெளியில் வரும். செப்டம்பர் 21 முறையான அறிவிப்பு வெளியில் வரும்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அமைஞ்சது அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பம்பர் தான் அது, பிளாக்பஸ்டர், மிகப்பெரிய 1000 கோடிக்கு தாண்டின ஒரு வெற்றி படம், ரசிகர்களுக்கு கொண்டாட்டம். டாக்டர் காந்தராஜ் யூடியூப்பில் பல சேனல்களுக்கு பேட்டி கொடுப்பார், அரசியல் பேசுவார், சினிமா பேசுவார், எந்த சப்ஜெக்ட் வேணாலும் பேசுவார். அதாவது எந்த எல்லா நடிகர்களும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவார், எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச மாதிரி பேசுவார். ஸோ அவர் வந்து யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்குறப்ப நடிகைகளை பற்றி ரொம்ப தவறுதலாக அவர் வந்து பேட்டி கொடுத்து அது சர்ச்சையாச்சு. முன்னாடிலாம் வந்து யார் வேணால் என்ன வேணால் பேசலான்னு இருந்தது. பட் ஆனால் இப்போ இந்த ஹேமா கமிட்டி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கப்புறம், நடிகர் சங்கத்தில் நடிகை ரோஹிணி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரியான நடிகைகளுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி, இல்லை நடிகைகளுக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் மாதிரியான இதில் வந்து வாய்க்கு வந்தபடி பேசுகிறது, எந்த ஆதாரமும் இல்லாமல் பைல்வான் ரங்கநாதன் மாதிரியான ஆட்கள், கே ராஜன் மாதிரியான ஆட்கள், அந்த காந்தராஜ் மாதிரியான ஆட்கள் என்ன வேணாலும் பேசலாம், எங்களுக்கு வந்து பரிபூர்ண சுதந்திரம் இருக்குது, பத்திரிகை சுதந்திரங்கிறதுக்காக எதை வேணாலும் பேச முடியாது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியாது. ஸோ அப்படி பேசுனதுனால இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னென்னா, டாக்டர் காந்தராஜ் மீது வழக்கு பதிவு, தமிழ் நடிகைகள் குறித்து அவதூறாக பேசியதாக நடிகை ரோஹிணி கொடுத்த புகாரின் அடிப்படையில் டாக்டர் காந்தராஜ் மீது 5 பிரிவுகளின் கீழ் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீஸார் வழக்கு பதிவு. ஆபாசமாக பேசுதல், பெண்ணின் மாண்பை அவமதிக்கும் வகையில் பேசுதல், தனி நபரை அவமதித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. ஸோ இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணாதான் என்ன வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் பேசலாம், வாய்க்கு வந்ததை பேசலாம், கெட்ட வார்த்தை பேசலாம், ஒருத்தரை வந்து பர்சனல் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அவங்க பெட்ரூம் வரையே போகிற இது வந்து தடுக்கப்படும். ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம வந்து முறையாக யூஸ் பண்ணணும். ஒரு என்றைக்குமே ஒரு ப்ரிவிலேஜை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. யூடியூப் வந்து ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கு அப்படின்னா அதை வந்து தவறாக கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தனிநபர் தாக்குதலில் ஈடுபடுறதுங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஸோ இது நல்ல விஷயம், இவர் மீது வழக்கு பதிஞ்சது. பார்ப்போம் அந்த தண்டனை, இவருக்கு வந்து இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்களா, இந்த கேஸ் வந்து ப்ரூவ் ஆகி இவருக்கு தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். கடந்த ஆண்டு இதே நாளில் வந்து உலகநாயகன் கமலஹாசன் பிரசன்ஸ் புஷ்பக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பேசும் படம்னு தமிழில் போட்டிருந்தாங்க. இந்த பேசும் படத்தை வந்து நாங்கள் ரீரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் மகிழ்ச்சி கமல் ரசிகர்களுக்கெல்லாம். என்ன காரணம்னா, இது வந்து ஒரு அருமையான கான்செப்ட் உள்ள படம். ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் சிங்கிதம் சீனிவாச ராவ். ஏன்னா இந்த படத்தில் டைலாக் கிடையாது, ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன்னு போட்டிருக்காரு. ஏன்னா இது வந்து படத்தில் வந்து டைலாகே கிடையாது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான் உண்டு. எப்படி வந்து ஒரு ஊமப்படக்காலன்னு சொல்லுவோமோ, ஒரு சைலண்ட் மூவி ஏறான்னு ஒன்று இருந்தது 1920கள் அந்த காலகட்டம். அதுக்கப்புறம் தான் சவுண்டு, அப்புறம் டயலாகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது எல்லாமே. பேக்ரவுண்ட் பின்னாடி பின்னணி பாடுற லெவலுக்கெல்லாம் சொஃபஸ்டிகேட்டடாக தமிழ் எல்லாம் இந்தியன் சினிமாவே மாறினுச்சு. ஆரம்பத்தில் ஊமா படம் தான், சார்லி சாப்ளின் காலம் மாதிரி. அதுக்கப்புறம் டயலாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான் இந்த எவல்யூஷன் சொல்லுவோம், அந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது சினிமாவோடது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான படம், ஒரு அருமையான மெசேஜ், ஒரு பிளாங்க் காமெடியில் அந்த மாதிரி ஒரு மெசேஜே சொல்ல முடியாது, அப்படி ஒரு ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஆக்டிங்கு, குவாலிட்டியான பிஜிஎம்மு எல்லாமே பிரமாதமாக இருக்கும். இந்த படம் தியேட்டரில் வந்தால் இந்த காலத்து ரசிகர்கள் கூட அந்த படத்தை வந்து அப் டு டேட்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தா கூட
அந்த அந்த கருத்துக்கள் வந்து சரியான கருத்தாக இருக்கும். பணத்துக்காக ஆசைப்பட்டு தவறான வழியில் ஈடுபடக்கூடாதுங்கிற ஒரு அருமையான ஒரு மெசேஜை வந்து இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா கமல் சார் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவர் சாதாரணமாக ஒரு ஏழையாக ஒரு சின்ன ஒரு இதில் ஒரு ரூமில் இருப்பார், மாடியில் ஒரு ரூமில், ஒரு பெரிய இது மாதிரி அதில் வந்து ஒரு ரூமில் மேன்ஷன் மாதிரி அதில் ஒரு ரூமில் இருப்பார். இவர் வந்து ஆக்சிடெண்ட்டாக ஒருத்தன் வந்து குடிச்சிட்டு விழுந்து கிடக்கா, அவனோட ரூம் சாவி பார்த்தா அது பெரிய ஹோட்டல், ஹோட்டல் புஷ்பக்குடைய சாவி கிடைக்குது. அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ், அவர் லவ் பண்ணுறார் அமலாவை, இதெல்லாம் எப்படி முடியுதுங்கிறது தான் அருமையான கதை. இதை வந்து ரீரிலீஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் இந்த இந்த வருஷமாவது பண்ணணும். ஆனந்த விகடனில் திரையெல்லாம் செண்பகப்பூ, அதாவது கரையெல்லாம் செண்பகப்பூன்னு ஒரு கதையை வந்து நம்ம சுஜாதா சார் எழுதினார், அது திரைப்படமாகவும் வந்தது. அந்த படம் வந்து ஒரு ஒரு நல்ல படம், பட் அது என்னென்னா படமாக எடுக்கிறப்ப ஒரிஜினல் கதையில் உள்ள சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணதுனால அந்த படம் பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது. சுஜாதாவே வருத்தப்பட்டார், அதாவது ஸ்டோரி டு ஸ்க்ரீனில் மாற்றுறப்ப சில தவறுகள் சில விஷயங்கள் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தார். ஸோ அந்த படம் வந்து அந்த பேரில் வந்து ஐ ஜா தீபான்னு வந்து திரையிலா சண்பப்பும் வீடனில் எழுதுகிறாங்க, வாரம் வாரம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் என்ன எழுதியிருக்காங்கன்னா, தங்க மகன் படத்தில் ரஜினிக்கும் பூர்ணிமாவுக்கும் நடனத்தில் ஒரு போட்டி, பூர்ணிமா ஜெயித்து விடக்கூடிய சூழல் வரும், உடனே ரஜினி தன்னுடைய ஆடல்களை கலற்றி எறிவார், பூர்ணிமா திகைத்து போய் நிற்பார், ரஜினி ஜெயித்து விட்டதாக அர்த்தமாக்கிவிடும், நியாயப்படி பூர்ணிமா கதாபாத்திரம் கோபப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் அவமானப்பட்டு நிற்பார், எப்போது இந்த பாடலை பார்த்தாலும் தலையில அடித்து கொள்ள தோன்றுகிறது. அதாவது ஒரு போட்டி பாட்டுனா ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுவாங்க, இல்லை ஒருத்தர் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார், ஒருத்தர் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ வந்து சிவாஜி கணேசன் வந்து புல்லாங்க இது வாசிப்பார், நாதஸ்வரம் பத்மினி டான்ஸ் ஆடுவாங்க, போட்டி பாட்டில் வந்து கமலஹாசன் டான்ஸ் ஆடுவார், எதிராக உள்ள நடிகை டான்ஸ் ஆடுவாங்க, கமல் டான்ஸ் ஆடி ஜெயிப்பார். ஆனால் ரஜினிக்கு டான்ஸ் ஆட தெரியாதுங்கிறதுக்காக எஸ்பி முத்துராமன் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அந்த பூமாலை பாவையானது அந்த பாட்டு, அதில் வந்து போட்டி பாட்டில் வந்து ட்ரெஸ் அவுத்து போட்டுக்கிட்டே இருப்பார், வெறும் உடம்போட நிற்பார், அதை பூர்ணிமாவால் பண்ண முடியாது, அவர் ஜெயிச்சிட்டார் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிற்போக்கான ஒரு கருத்து, அது அந்த காலகட்டத்தில் எடுத்திருந்தாலும் நியாயப்படுத்தலாம், அது அந்த காலத்தில் எடுத்ததுங்க, இப்போ அந்த மாதிரிலாம் திங்க் பண்ண மாட்டோம்னு சொல்லலாம், பட் அது இப்போ பார்த்தாலும் தலையில் அடிச்சுக்கிற மாதிரி இருக்குங்கிறது தான் பிரச்சனை. டைரக்டர், நடிகர், தயாரிப்பாளர், முன்னாள் பிக் பாஸ் போட்டியாளர் சேரன், அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. மகாநதி படத்தில் ஒரு வசனம் வரும், இங்கே நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் கெட்டவனுக்கும் கிடைக்குதே அப்படின்னு. அப்போ இந்த சமூகம் நமக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்லி ஏமாற்றி வச்சிருக்கா அப்படின்னு என்னோட கேள்வி. அந்த படம் பார்க்கும்போது வந்த கேள்வி இன்னும் தீர்வு இல்லாமல் அலையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வசனத்தை சொல்லியிருப்பார், ஒரு பதிவை போட்டிருக்காரு. ஆனால் இது முக்கியமான வசனம், ஏன்னா நல்லவன் மாதிரி நடித்து நயவஞ்சகர்களுக்கும் அந்த மரியாதை கிடைக்குது. அதாவது கெட்டவன் 100% கெட்டவன்னு தெரிஞ்சும் அவன் வந்து அவங்களுக்கு இப்படி நடக்குது, இதே மரியாதை அவங்களுக்கும் கிடைக்குது இப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா காலத்திலுமே வருது. பட் இதுக்கு நமக்கு இன்னும் விடை தெரியலை, இதுக்கு ஏன் அப்படிங்கிற விடை இன்னும் நமக்கு தெரிஞ்ச பாடு இல்லை. எப்படி சேரன் விடை தெரியாமல் இருக்காரோ நமக்கும் விடை தெரியலை.